ஸோ காய்ஸ் எல்லாருக்கும் பெரிய வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெட் ஜெயின் விஸ் வாரிசு இந்த என்னங்கடா புது உருட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு வந்து பர்சனலாக தோணுச்சு. ஏன்னா விஜய் சாரோட ஃபேன்ஸோட மைண்ட் செட்டே வேற லெவல். எப்போவுமே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஐ திங்க் அன்கண்டிஷ்னல் அனதர் வேர்ல்டிலேருந்து யோசிக்கக்கூடிய ஆட்களாகவே இருக்காங்க. இது வந்து நான் விஜய் சாரோட ஃபேன்ஸாக தான் சொல்கிறேன். விஜய் சார் அப்படின்ற ஒரு மனுஷனை வந்து டவுன் பண்ணி பேசலை, ஓகேங்களா? ஐ திங்க் விஜய் சாரோட படம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எங்களே அந்த ஒரு கான்ட்ரவர்சி உருவாகி அதுக்கப்புறம் ஒரு பிரச்சனைகள் வந்து சம்திங் படம் ரிலீஸ் ஆகாமல் அரசியல் அந்த ஒரு கலாச்சாரம் அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் வந்ததுக்கப்புறம் எப்போவுமே படம் ரிலீஸ் ஆகும். உண்மை அதான், உண்மையும் கூட. அப்படி இருக்கும்போது இந்த டைம் வாரிசு அப்படின்ற ஒரு படத்துக்கு என்னடா எதுவுமே பிரச்சனை வரல, ஒருவேளை தெலுங்கு சைடில் இருக்க ஒரு மனுஷன் படத்தை டைரக்ட் பண்ணுறனால அமைதியாக இருக்காங்களா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்த டைமில் தெலுங்கு சைடு எல்லாருமே சேர்ந்து திரைப்பட குழுவினர்லாம் சேர்ந்து இந்த மாதிரி தமிழ் படத்துக்கு ஃபஸ்ட்டு முன்னுரிமை தரக்கூடாது, ரெண்டாவதாக தான் முன்னுரிமை தரணும், அடுத்து எங்கள் படங்கள் தான் ரிலீஸ் ஆகணும், நம்ம வெங்கடேஷ் அவரோட படம் ஒன்று ரிலீஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் தெலுங்கு சைடில் இருக்க ஒரு ரெண்டு படம் வந்து பொங்கல் அன்றைக்கி ரிலீஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அந்த ரெண்டு படங்களுக்கு முன்னுரிமை தரணும், அதுக்கப்புறம் தான் ஸ்க்ரீன் வைஸ் நம்ம தமிழ் படத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது அது ஒரு பஞ்சாயத்தாக வந்து போயிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் இப்போ எப்படி போகுது என்ன ஏதுன்னு தெரியல. ஆனால் அந்த குழப்பத்தில் வாரிசு படத்தோட டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கட்டும் அவங்களோட ப்ரொடியூசராக இருக்கட்டும் எல்லாருமே பார்த்தீங்கன்னா குழப்பத்தில் வந்து இருக்காங்க. அதான் உண்மையும் கூட. அப்படி இருக்கும்போது இப்போது ரீசெண்டாக ஒரு நம்ம தமிழ் சினிமாவுக்குள்ளே அந்த பஞ்சாயத்து ஒன்று வரலை அப்படின்னா அது வந்து அந்த படத்துக்கு அசிங்கம் அப்படின்ற மாதிரி நம்ம விஜய் சாரோட ஃபேன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெட் ஜெயின்ட் விஸ் வாரிசு, அதாவது துணிவு விஸ் வாரிசு அப்படின்ற ஒரு விஷயம் இருந்து இப்போ வந்து ரெட் ஜெயின்ட் மூவி வந்து நம்ம துணிவு படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறனால வாரிசு படம் வந்து ஒரு ஆப்போசிட்டாக எதிரியாக வந்து மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லி பல பேர் வந்து கருத்துக்கள் வந்து தெரிவிச்சிருந்தாங்க. இந்த முட்டாப்பைகளுக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, அதாவது இதுக்கு முன்னாடி பீஸ்ட்ன்னு சொல்லி ஒரு படம் வந்துச்சு, விஜய் சாரோட ஒரு படம். அந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட்டர் பண்ணார் யார் அப்படின்னு சொல்லி, சாரி அதை டிஸ்ட்ரிபியூஷன் தமிழ்நாடு தியேட்டருக்கிற ரைட்ஸை யார் வாங்கினா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூகுளோ குரோமோ விக்கிபீடியாவோ இல்லை அப்படின்னா அந்த போஸ்டர் டிசைனாக வந்து கொடுத்தாங்க பாருங்களா. அந்த டிசைன் மூலையிலையோ முக்குலையோ நடுவுலையோ சென்ட்ருலையோங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியும் யார் வந்து தியேட்டருக்கிற ரைட்ஸ் வந்து வாங்கினா, யார் தமிழ்நாட்டில் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணா அப்படின்னு சொல்லி. அப்போவும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரெட் ஜெயின் மூவி தான் வந்து இது பண்ணாங்க. அப்போ வந்து ஏன் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஒரு மைண்டில் வந்து தோணலை, அந்த சொரணை அப்படின்ற ஒரு விஷயம் மூளையில் வந்து தோணாமல் இருந்தது அப்படின்னு சொல்லி எனக்கு மிகப்பெரிய க்வெஸ்டினாக வந்து இருந்துட்டு இருந்தது மக்களே. எனக்கு ரொம்ப சங்கட்டமாக போச்சு. சே இன்னும் பார்த்தீங்கன்னா இம்புட்டு அறிவாளிகளாக இருக்காங்களாப்பா நம்ம ஆட்க அப்படின்ற மாதிரி பல இடங்களில் பல நேரம் வந்து யோசிக்க தோண்டிகிட்டே இருந்துச்சு. இதனால தான்டா நீங்கள் விஜய் சார் ஃபேனாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரியும் நம்ம ஆட்கள் அதாவது விஜய் சாரோட ஃபேன்ஸ் சும்மா இருக்க மாட்டாங்களே, மாட்டிக்கிட்டாங்க, கண்டென்ட் கொடுத்துட்டாங்க, கண்டென்ட் கூடும் அப்படின்னு அது விஜய் சாரோட ஃபேன்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஏதாவது ஒன்று தேவையில்லாமல் பேச வேண்டியது வைக்க வேண்டியது, அதுக்கப்புறம் அடுத்த ஆக்டர் அவங்க அம்மா அப்பத்தா குடும்பம் குட்டி இதெல்லாம் எடுத்து பேசி தேவையில்லாத கான்ட்ரவர்சி உருவாக்கி அதுக்கப்புறம் திரும்பவும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கே பல்பு வாங்குறது அப்படின்றது வழக்கமாக வச்சுட்டு இருக்க ஒரு விஷயம், அது திரும்பவும் நடந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இது வந்து தமிழ் சினிமாவுக்கு ஒரு பிக் ஒரு மொமெண்ட்டாக வந்து இருக்கும். இது வந்து கிளாஷ் ஆனாலும் நல்ல விஷயந்தான், கிளாஷ் ஆகாமல் இருந்தாலும் நல்ல விஷயந்தான். ஏன்னா ரெண்டு படம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா ரெண்டு படத்துக்கு ஈக்குவலாக ஆடியன்ஸ் வந்து போக போகிறாங்க. 2022 அப்படின்ற ஒரு விஷயம், பெரிய ஹீரோக்கள் யாருமே நல்ல படம் கொடுக்காத டைமில் சின்ன சின்ன ஹீரோக்கள் முன்னின்று தமிழ் சினிமாவை ஒரு லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக வந்து லவ் டுடேனா எடுத்துக்கிட்டோம்னா எங்களே ஆனால் வேறு லெவல் 50 கோடி க்ராஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா இந்த ஹீரோ அப்படின்ற ஒரு மனுஷனை முன்னாடி யாருக்கும் தெரியவே தெரியாது. இந்த மூஞ்சி யாருக்கா தெரியுமா, பிரதீப் ரங்கநாதன் அப்படின்ற ஒரு மனுஷனை இவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் இதுக்கு முன்னாடி யாருமே பார்த்தது கிடையாது. கண்டென்ட் இஸ் மேட்டர், அதாவது ஒரு என்டர்டைன்மெண்ட் ஃபன் ஃப்ளெஜ்டான ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக ஆக்ஷன் ஃப்ளெஜ்டான என்டர்டைமோ ஒரு க்ரைமோ என்னமோ இருக்கட்டும், நமக்கு ஆடியன்ஸுக்கு புதுவிதமான கதைக்களமாக இருக்கா அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் மைண்டில் வச்சுட்டு இருக்காங்க. ஸோ வந்து தேவையில்லாமல் அதாவது இந்த படத்தை தரந்தாழ்த்தி பேசுகிறோம், அந்த தடத்தை தரந்தாழ்த்தி பேசுகிறோம் அப்படின்றனால தான் அதர் லாங்குவேஜில் உள்ள மூவி எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் சினிமாவில் அப்படியே போயிட்டுருக்கு. நம்ம தமிழ் சினிமாவில் இருக்க மூவிஸ் வந்து அப்படி பாதி உயரமாக போகுது, பில்டிங் வருது, அப்புறம் லைட்டாக இறங்கிடுது, இது இன்னும் ஒரு படி ஏழை ஏறிக்கிட்டே போயிட்டுருக்கு, அப்போ கொஞ்சம் ஏறுது, அது கொஞ்சம் ஏறுது, இப்படியே ஈக்குவலாக ஆக முடியல, ஈக்குவலாக ஆக முடியல, கொஞ்சம் முன்னாடியும் போக முடியல. ஒரு காலத்துலனா தமிழ் சினிமா அப்படின்ற ஒரு விஷயந்தான் இந்தியன் சினிமாவுக்கு சினிமா இண்டஸ்ட்ரிக்கே ஒரு பிக் மொமெண்ட்டாக வந்து இருந்தது. அதை தான் அதை வச்சு தான் பொழப்பே நடந்துட்டு இருந்துச்சு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா
சண்டைகள் சச்சரவு இப்படியும் போயிட்டே இருக்குது. ஸோ ரைட்டு, இதை பற்றி நான் பேசினா ஒன்றும் மாற போகிறது கிடையாது. ஸோ ரைட்டாக நம்ம பேசுவோம் அப்படின்றக்காக இந்த விஷயத்தை வந்து பேசின மக்களே, வேறு ஒன்றும் கிடையாது. இதை பண்ணாமல் பேசலாம், சீரியஸாகவும் பேசலாம். ஸோ நான் எப்படி பேசுனேன் எனக்கு தெரியல. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ நான் கிளம்புறேன், டாடா அண்ட் பாய்.